ஆதரணீய பந்துகன நமஸ்கார். அம்மா பொல்லோர வச்சு ஆசா குறிச்சு அப்பணமா நம்பி பொல்லோர திபோ. இன்னைக்கு டியூஸ்டே, நான் ரெண்டு லாங்குவேஜ்ல தான் சொல்ல போறேன். ஓ, கோஸ் வந்து நம்ம தமிழ்நாடு ஸ்டைலில் பண்ண போறேன், பாலக்கீரை வந்து ஒரிசா ஸ்டைலில் பண்ண போறேன். ரெண்டு லாங்குவேஜ்ல சொல்ல போறேன். அவ பாலங்க சாக குறிப்பா போய் முக்கடாலின்னா சேட்டட்டிக்கு ஃப்ரை பொறுக்கி குக்கர்ல தீட்டா விசில் போய் ரக்குச்சு. பாலக்கீரை பண்ணுறதுக்காக நான் பாசி பருப்பு இருக்குல்ல அது லைட்டாக ஃப்ரை பண்ணுறேன். பாலக்கீரை வந்து ரொம்ப நல்லது அது, அதனால் பசங்களுக்கு வந்து ரொம்ப கீரை போடாமல் கொஞ்சமாக பருப்பில் போட்டு சாப்பிட்டாவே அவங்க நல்லா சாப்பிடுவாங்க. அதுக்காக நான் பாசி பருப்பை வந்து நல்லா வாஷ் பண்ணிவிட்டு மஞ்சத்தூள் உப்பு போட்டுட்டு குக்கரில் ஒரு மூணு நாள் விசில் வைக்கிறதுக்காக வச்சுருக்கேன். இது வந்து கோஸ் பண்ணுறதுக்காக. ஏட்டென்னமோ பழங்க சாக குறிப்பப்பை முக்கடாலின்னா குக்கர்ல பொசுச்சு. அவ பந்தாகோபி குறிப்பப்பை பந்தாகோபி ஏட்டு தமிழ்நாடு ஸ்டைல் குறிச்சு ஏட்டு பி போலோ டேஸ்ட் வைப்பா அப்பனை கொட்ட டைம் குறுக்கி தேக்கந்து சுட்சு பொக்கிக்கு டிக்கு ஜீரா பொக்கி பப்பையும் தொற்கார். அப்புறம் பொட்டோடாலின்னா டிக்கு பொக்கி பப்பையும் தொற்கார். இது வந்து எண்ணெய் ஊற்றிட்டு கொஞ்சம் கடுகு கொஞ்சம் சீரகம் போட்டிருக்கேன், அப்புறம் கடலப்பருப்பு கொஞ்சம் போட்டிருக்கேன். இது என்னோடய ஸ்டைலில் நான் பண்ணுறேன். நீங்கள் இது மாதிரி ட்ரை பண்ணி பார்த்தீங்கன்னா ஒரு நாள் நல்லாயிருக்கும், ட்ரை பண்ணி பாருங்கள். இன்கேஸ் நீங்கள் பண்ணுறது நீங்கள் பண்ணுறதுக்கும் நான் இந்த பாலங்கக்கீரை உரியால் எப்படி பண்ணுவாங்க அந்த மாதிரி பண்ணுறதுக்கும் ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பாருங்கள். அதனால தான் ரெண்டு லாங்குவேஜ்லையும் நான் சொல்கிறேன். ஒரு சின்ன சின்ன வேர்ட்ஸ் வந்து கற்றுக்கிறதுக்கு நல்ல இதுவாக இருக்கும், இன்னொரு லாங்குவேஜ் கற்றுக்கிறதுல ஒன்றும் தப்பு இல்லை. சும்மா சொக்கால லஞ்ச் பேக் குறிப்பையும் பொட்டு டாலி டிக்கு பெசி பொக்கின பெசி பொக்கிக்கு வந்தா கோபி குறிப்ப டைம்ல படியார் வைப்ப டேஸ்ட் பியாஜோ சோட்டோ சோட்டோ கட் குறிக்கி ரக்கி பப்பையும் தொற்கார். ஏ சங்கர டிக்கு கார்லிக் நொடியா பி மிக்ஸ் குறிப்பா அவு லொங்கா பொக்கி பப்பையும் தொற்கார். கொஞ்சம் லொங்கா சுட்டு பியாஜோ ஏட்டா சுட்டு பியாஜோ சுட்டு சுட்டு கட் குறிக்கி பொக்கி துச்சு சே பந்தா கோபி சங்கர டிக்கு படோ பொக்கி போட்டாம பியாஜோ டிக்கு பொலோனை ரொய்ப சைட்டு பை. வெங்காயம் வந்து சின்ன வெங்காயம் தான் நான் கட் பண்ணியிருக்கேன், சின்ன வெங்காயமே சின்ன சின்னதாக கட் பண்ணிட்டேன். ஏன்னா கோஸில் அந்த சின்ன வெங்காயம் ஷேப்போடு இருந்தால் சாப்பிட்றதுக்கு நல்லா இருக்காது. அதனால பச்சை மிளகா வந்து ஒரு ரெண்டு மூணு போட்டிருக்கேன் நான், இது கொஞ்சம் காரம் கம்மியாக இருக்காது, அதனால கொஞ்சம் உப்பு. அப்புறம் பூண்டு வந்து நல்லா தோல் எடுக்காமல் அப்படியே இடித்து போடுவேன், ஏன்னா முட்டைக்கோஸுக்கு வந்து அப்படி பண்ணால் நல்லாயிருக்கும். அதனால கார்லிக்னா சுப்பா சங்கர செம்தி சிச்சிக்கு பொக்கி பப்பையும் தொற்கார். சைட்டு பொல்லோ ரொய்போ அவ சாகோரபி எம்தி பொக்கி போய் டைம் ரபி பொல்லோ ரொய்போ சைட்டை பையன் சபு பொல்லோ மிக்ஸ் குறுக்கி அவ பெஸ்ஸி பியாஜோ ஃப்ரையோ பப்பையும் தொற்கார். நை நார்மல் மீடியம் டிக்கு ஃப்ரை குறிப்பிட்ட டைம்ர வந்தா கோபி பெஸ்ஸு சுட்டு சுட்டு கட் குறுக்கி ரக்குச்சுன்னா சைட்டை தொய்க்கி ஏ சங்கர மிக்ஸ் குறி பப்பையும் தொற்கார். அவ ஏபித்திர ஹல்தி மிக்ஸ் குறி பப்பையும் தொற்கார். நை கேபேஜ் வந்து ஆல்ரெடி ரொம்ப சின்ன சின்னதாக கட் பண்ணியிருக்கேன், இது கூட நான் மஞ்சத்தூள் போட மாட்டேன், ஏன்னா அந்த கேபேஜோட கலர் வந்து ஒயிட்டே அந்த இருந்தால் ரொம்ப நல்லாயிருக்கும் பார்க்குறதுக்கு. எப்போ பாரு எல்லாத்துலேயுமே மஞ்சத்தூள் போட்டு கொஞ்சம் கலர் சேஞ்ச் ஆன மாதிரி இருக்கும். அதனால நான் காலையிலேயே எல்லாம் இன்னைக்கு வந்து நான் ஈவினிங் கட் பண்ணி வைக்கல நேற்று நைட்டு, ஏன்னா அவர் வந்துட்டாங்க காலையில் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுவாங்க அப்படின்றதுக்காக நான் காலையிலேயே எல்லாமே ஃப்ரெஷ்ஷாக கட் பண்ணி பண்ணேன். கோஸ் வந்து எவ்வளோ சின்ன சின்னதாக கட் பண்ணியிருக்கார் பாருங்க அவரை, நான் கட் பண்ணனா இவ்வளோ சின்ன சின்னதாக எனக்கு கரெக்டாக வராது. பந்தா கோபி பெசி சுட்டு சுட்டு கட் குறுக்கி தேச்சுந்தி தங்கோ மூ எம்பித்தி கட் குறிப்பறிவினை மூட்டிக்கு சுட்டு சுட்டு கட் குறிப்பப்பே மொத்த அசிபனை தங்க சாக்குரு எத்தபடியாக சுட்டு சுட்டு கட் குறிச்சுந்தி அவ பந்தா கோபி சங்கர ஹல்தி மிக்ஸ் குறிப்பேன் எம்மித்தி ஒயிட் ரொய்ப டைம்ர பொலோ ரொய்ப வெஜிடபிள் டிக்கு தைக்கி பார்ப்பேன் சபுத்ராமா ஹல்தி மிக்ஸ் குறுக்கி எல்லோ டைப் ரொய்பனா சைட்டப்பையும் பந்தா கோபிர ஹல்தி மிக்ஸ் குறிப்பனை அவ நொடியா டிக்க செம்தி பெசி நொடியா பொக்கினாந்தி நொடியா டிக்க லாஸ்ட்டு சிஜிகோலா டைம்ர நொடியா டிக்க பொக்கிப்ப டைம்ர எப்படியா இருப்ப தமிழ்நாடுனா எம்மித்தி குறிப்போ அவ கிச்சி பெசி மசாலா மிக்ஸ் குறிப்பப்பையும் தொற்கார்னை பந்தா கோபி உள்ள சுஜிகுலா சேட்டம்ரா நொடியானா முட்டைக்கே எம்பித்தி குறுக்கி பொக்கிதுச்சு சே நொடியார டேஸ்ட் என்ன படியா ரொய்பா லாஸ்ட் 5 மினிட்ஸ் பந்த் குறிப்பத்த பந்தா கோபி ரெடி ஓகிலா ஃப்ரை. நான் கோஸ் வெந்துட்டோடனே கொஞ்சமாக தேங்காய் வந்து இப்படியே போட்டுருவேன் நான் மிக்சியில், ஏன்னா அது இருக்கிறதே கொஞ்சம் தான், அதுக்காக வேஸ்ட்டாக கிரைண்ட் பண்ணலாம் வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு லாஸ்ட்டாக கொஞ்சமாக தேங்காய் போட்டுட்டு ஒரு 5 மினிட்ஸ் வச்சுட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு வச்சுடுவேன். அவ்வளோதான், ரொம்ப நல்லாயிருக்கும் இது, ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பாருங்கள். சீக்கிரமாக காலையில் பசங்களுக்கு செஞ்சு கொடுக்கறதுக்கு நல்லாயிருக்கும். இன்கேஸ் இதுலேயே வந்து கொஞ்சம் தேங்காய் நிறைய போட்டுட்டு கூட நம்ம பாஸ்மதி ரைஸ் இருந்ததுன்னா போட்டுட்டு அதை மிக்ஸ் பண்ணி கொடுத்தோம்னா கூட இந்த சாப்பாடு நல்லாயிருக்கும். ஆனால் அப்படி பாஸ்மதி ரைஸ் மிக்ஸ் பண்ணும்போது கொஞ்சம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் போட்டிங்களேன்னா இன்னும் நல்லா இருக்கும் டேஸ்ட், கொஞ்சம் ஃப்ரைட் ரைஸ் டேஸ்ட் வரும். ஆனால் வெறுமனே கோஸ் மட்டும் போட்டு சாப்பாடு.
ଇଏ ଭିତରେ ଆମ ବାସମତି ରାଇସ୍ ଭାତ ମିକ୍ସ କରିବା ଟାଇମ୍ରେ ଟିକେ ଜିଞ୍ଜର ଗାର୍ଲିକ୍ ପେଷ୍ଟ ବି ପକି କରିବା ଟାଇମ୍ରେ ବି ଭାତ ମିକ୍ସ କରିକି ବି ଲଞ୍ଚ ପ୍ୟାକ୍ କରିକି ଦେଇପାରିବ। ମୁଁ ଏନା ଏଇଟା ସୁଜି ଏନା ହାଫ୍ କପ୍ ପକି ଦେଉଛି। କ'ଣ ପାଇଁ ନା ସେ ସୁଜିର ରାବା ଦୋସା କରିବା ପାଇଁ ବ୍ୟାଟର ରେଡ଼ି କରୁଛି। ସୁଜି ଗୋଟେ କପ୍ ପକିବ ତ ଆଉ ସୁଜି ମଇଦା ଟିକେ ଚାଉଳ ପାଉଡର ଟିକେ ଆଉ ପିଆଜ ଲଙ୍କା ଧନିଆ ପତ୍ର କଡ଼ିପତା ଆଉ ଟିକେ ଜିଞ୍ଜର ଗାର୍ଲିକ ଜିଞ୍ଜର ଟିକେ ଆଉ ଜିରା ପେପର ମୁଁ ଆଜି କରୁଛି। ଏଇଟା ଦୋସା କରେକ୍ଟରେ ଭଲ ଟେଷ୍ଟ ଆସିବ ଟାଇମ୍ରେ ମେସରମେଣ୍ଟ କେମିତି କରୁଛି ସେଇଟା ମୁଁ କରେକ୍ଟରେ କ୍ରିସ୍ପି କରେକ୍ଟରେ ଆସିବା ଟାଇମ୍ରେ ମୁଁ କେମିତି କ'ଣ କ'ଣ ମିକ୍ସ କରିଥିଲା ସେଇଟା ମେସରମେଣ୍ଟ ମୁଁ ଆପଣଙ୍କୁ ନେକ୍ସଟ ଭିଡ଼ିଓରେ କରୁଛି। ଏଇଟା ନା பாலங்க சாக குறிப்பா ஜாவுச்சு நான் வந்து ரவா தோசை தான் பண்ணேன். ரவா தோசை வந்து நான் பண்ணி பார்த்துருக்கேன் மெஷர்மெண்ட்டு கொஞ்சம் கிறிஸ்பியாக வரல, இந்த வாட்டி வேற மாதிரி ட்ரை பண்ணேன். சரி அந்த கிறிஸ்பியாக வந்ததுன்னா எந்தெந்த மெஷர்மெண்ட் நான் போட்டிருக்கணும் அந்த சேம் மெஷர்மெண்ட்டு நெக்ஸ்ட் வீடியோவில் சொல்கிறேன், நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இது பாலக்கீரை பண்ணுறதுக்கு நார்மலாக நம்ம அரைக்கீரைலாம் பண்ணுவோம்ல அதே மாதிரி தான், பாலக்கீரை வந்து ரொம்ப நல்லது பசங்களுக்கு, ஆனால் க்ரீன் கலராக தான் இருக்கும். கீரையில் வந்து நார்மலாக ஜீரகம் போடக்கூடாது, எண்ணெய் ஊற்றி கடுகு போடணும். ஜீரகம் போட்டோம்னா கீரையோட டேஸ்ட் கொஞ்சம் ஒரு மாதிரி இருக்கும், ஆனால் நீங்கள் கடுகு போட்டால் அது நல்லா இருக்கும். அதனால நான் இதுக்கு ஜீரகம் யூஸ் பண்ணல, கடுகு மட்டும் தான் போட்டிருக்கேன். நார்மல் ரீஃபண்ட் ஆயில் தான் யூஸ் பண்ணுறேன். அதுக்கப்புறம் சின்ன வெங்காயம் வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன். சின்ன வெங்காயம் கூட பூண்டும் கொஞ்சம் அப்படி தோலோடு இது பண்ணி வச்சுருக்கேன். சாகப் கொரி வைப்பேன், சாக டாலி கொரி வைப்பேன். பியாஜோ சொட்டு பியாஜோ ஆ கார்லிக் டிக்கு சொர்ச பொக்கி தூச்சி ஜீரா யூஸ் கொரிப்பேன். சாகோ சங்கர பியாஜோ போல ஃப்ரை வைப்பேன் தோர்க்கார். டொமேட்டர் என்ன டிக்க டொமேட்டர் பெசி டொமேட்டர் யூஸ் கொடுறேன் அந்த பித்திர. தக்காளி வந்து ரொம்ப பெருசு புளியும் யூஸ் பண்ணல நான், பச்சை மிளகாய் கொஞ்சம் காஞ்ச மிளகாய் ரெண்டு போட்டிருக்கேன். தக்காளி வந்து ஆஃப் தக்காளி தான். பாலக்கீரை வந்து ரொம்ப புளிப்பெல்லாம் போட வேணாம், அப்பவே நல்லாயிருக்கும் இதோட டேஸ்ட்டு. நாட்டு தக்காளி மட்டும் ஒரு ஆஃப் போட்டால் நல்லாயிருக்கும். நல்லா வெங்காயம் எல்லாம் வதங்கின உடனே தக்காளியை போட்டுட்டு, தக்காளியும் நல்லா வதங்கினோடனே கீரையை போட்டுட்டு, கீரை கொஞ்சம் நல்லா அந்த பாலங்க கீரை வந்து ரொம்ப சாஃப்ட் அது, ஒரு ஃபைவ் மினிட்ஸ்லேயே அது நல்லா குழஞ்ச மாதிரி ஆகிடும். அதை வந்துட்டு போட்டுட்டு இந்த கீரையை கூட நல்லா மிக்ஸ் பண்ணிட்டோம்னாவே போதும். அதுக்கப்புறம் நம்ம பருப்பை ஊற்றிட்டோம்னா நல்லாயிருக்கும். பெசி சாக பொக்கி நந்திமோ ஸ்டிக்க சாக கிளீன் கொறுக்கி பழங்க சாக கிளீன் கொறுக்கி ரக்குச்சு. கோண பையனா சரி லஞ்ச் நிக்கி ஜிப்பா டைம்ரு பெசி சாக பொக்கி பட் டைம்ரு பெசி திக்கே ஜிப்ப லஞ்ச் டைம்ரு காய்பா பையன் சைட்ட போய் முட்டிக்க பொக்கி ஜிச்சு. ஆ ரெட் சில்லி பவுடர்ல நான் சுக்கிலா லங்கா தீட்டா கொஞ்சம் லங்கா கொட்ட யூஸ் குறிச்சு. காஞ்ச மிளகாய் ரெண்டு போட்டிருக்கேன். கீரையில் எப்பவுமே கொஞ்சம் காரம் இருந்தால் தான் நல்லாயிருக்கும், இல்லைன்னா ஒரு மாதிரி சவு சவுன்னு இருக்கிற மாதிரி இருக்கும். அதனால பச்சை மிளகாய் ஒன்று காஞ்ச மிளகாவும் ரெண்டு போட்டிருக்கேன். பூண்டு வெங்காயம் எல்லாம் வதங்கின உடனே கீரையை வந்து கட் பண்ணுறதுக்கு முன்னாடியே எப்பவுமே நம்ம அலசி வச்சுட்டு கட் பண்ணால் தான் அது நல்லாயிருக்கும், அதில் இருக்க மண்ணெல்லாம் போயிடும். கீரையை கட் பண்ணிட்டு எப்பவுமே அலைக்கவே கூடாது, முன்னாடியே அலைச்சிட்டு நிறைய தண்ணி வச்சு அலைச்சிட்டு அதுக்கப்புறம் கீரையை கட் பண்ணி யூஸ் பண்ணோம்னா அதோட டேஸ்ட் நல்லாயிருக்கும். நான் முன்னாடியே சொன்ன மாதிரி பசங்களுக்கு லஞ்ச் பேக் பண்ணும்போது நீங்கள் ஏதாவது ஒரு சாப்பாடு அவசர அவசரமாக மிக்ஸ் பண்ணி கொடுக்கறத விட அவங்களுக்கு நல்ல நியூட்ரிஷனான ஃபுட்டு நம்ம காலையிலே கொஞ்சம் டைம் அதிகமாக செலவானாலும் பரவாயில்லன்னு கொடுத்தோம்னா வீட்டில் சாப்பிடாத வெஜிடபிள் கூட ஸ்கூலில் சாப்பிடுவாங்க. நான் ஏன்னா மிஸ் டீச்சர்ஸ் இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பயந்துட்டு அவங்க சாப்பிட்றதுக்கு மேக்ஸிமம் ட்ரை பண்ணுவாங்க. ஆனால் இந்த வெஜிடபிளெல்லாம் இவங்க சாப்பிட மாட்டாங்கன்னு சொல்லிட்டு நம்ம கொடுக்கவே மாட்டோம். ஏதோ அவசர அவசரமாக காலையில் ஏதாவது ஒரு மிக்ஸ் ரைஸ் ஏதாவது ஒன்று பண்ணி கொடுத்துட்டு பசங்களோட மதிய சாப்பாடு வந்து கரெக்டா இருக்காது. நம்ம வீட்டில் ஃபோர்ஸ் பண்ணி எதாவது சாப்பிட சொல்றோமோ அதெல்லாம் வந்துட்டு சாப்பிட மாட்டேன்னு சொல்றவங்க ஸ்கூல்ல போகும்போது கண்டிப்பா சாப்பிடுவாங்க. பாலக்கீரை வந்துட்டு நல்லா கிளீன் பண்ணிட்டு நான் சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அது இது கூட போட்டுட்டு தக்காளி நல்லா வதங்கிட்டோன்னே ஒரு ஃபைவ் மினிட்ஸ் சும்மா வதக்கினா போதும், அதுக்குள்ளேயே அந்த கீரை வெந்துடும். எந்தெந்த வெஜிடபிள் பசங்க வீட்டில் சாப்பிட மாட்டேன்றாங்களோ அதெல்லாம் நம்ம ஸ்கூலுக்கு லஞ்ச் பேக் பண்ணி கொடுத்தோம்னா கண்டிப்பாக சாப்பிடுவாங்க, ஏன்னா டீச்சர்ஸ் வந்து இருக்காங்கன்ற பயத்தில் சாப்பிட்ருவாங்க. வீட்டுக்கு நம்ம காலையிலேருந்து அவசர அவசரமாக ஏதோ ஒன்று சாப்பாடு புளி ஓதுற இது மாதிரி ஏதாவது ஒன்று மிக்ஸ் பண்ணி கொடுக்குறதோட
கொஞ்சம் டைம் செலவு பண்ணி பசங்களுக்கு ஏதாவது கீரை, அவங்களுக்கு பிடிக்காத வெஜிடபிள் எல்லாம் அந்த டைம் பண்ணி கொடுத்தோம்னா கண்டிப்பாக ஃபுல்லாக சாப்பிடாம ஒரு கால்வாசியாவது சாப்பிட்டு வருவாங்க. வீட்டில் ஃபோர்ஸ் பண்ணுற விட ஸ்கூலில் பயந்துட்டு சாப்பிடுவாங்கன்றதுக்காக நான் அதுக்காக அவன் எந்தெந்த வெஜிடபிள் சாப்பிட மாட்டானோ அந்த வெஜிடபிள் எல்லாம் மேக்ஸிமம் நான் லஞ்ச் பாக்ஸில் ரெடி பண்ணி கொடுத்து விடுவேன். ஏன்னா டீச்சர்ஸ்க்காக பயந்துட்டு பசங்க சாப்பிட்டு வருவாங்க. கீரை நல்லா வெந்துச்சு, அதுக்கப்புறம் பாசிப்பருப்பு நம்ம வேக வச்சுருக்கோம்ல அதை இது கூட போட்டுட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு ரொம்ப தண்ணியாக பண்ணாமல் கொஞ்சம் திக்காக இருந்தால் தான் நல்லாயிருக்கும். சாப்பிடும் போது வந்து நீங்கள் ஒரு ஸ்பூன் நெய் போட்டுட்டு இந்த கீரையை கொஞ்சம் சூடாக சாப்பாட்டில் போட்டு சாப்பிட்டோம்னா ரொம்ப நல்லாயிருக்கும் பசங்களுக்கும் டேஸ்ட்டு. பார்க்குறதுக்கே வந்து க்ரீன் எல்லோ கலர் எல்லாம் சேர்ந்த மாதிரி நல்லாயிருக்கும். அவு சாகோ டாலி மிக்ஸ் குறிப்பா போய் தோற்கார் சபுபட டாலி யூஸ் குறிப்பா சபு தின் சொர ஈங் போக்கி பத்து வெசி போல அப்புறம் பெசி பானையா டைப்ர குறிப்பனை டிக்க திக் டைப் ரூபா டம்ரு பொல்லோ ரூபா அவ காய்பட்டம்ர கொட்டு ஸ்பூன் கீய போக்கி கீ டாலி கீரை சாகோ டாலி போக்கி காய்பட்டம்ர படியா ரூபா டேஸ்ட் ஆயிட்டா. இது பாருங்க காலையிலே ரெடி ஆயிடுச்சு கீரையும். இப்போ நான் இப்பவே என்னோட வேலை மதிய லஞ்ச் வேலையும் முடிச்சாச்சு, இதுக்கப்புறம் என்னோட வேலை கொஞ்சம் ஃப்ரீயா இருக்கும். நம்ம ஒவ்வொரு டைம் சூடாக பண்ணுறோம் அப்படின்றதுக்காக டைம் கிச்சன் ரூம்லேயே நிறைய டைம் வேஸ்ட் பண்ண வேணாம். பசங்களுக்கு லஞ்ச் பண்ணும் போதே அந்த நமக்கும் சேர்த்து பண்ணிட்டோம்னா, இல்லைன்னா சாப்பாடு மட்டும் கொஞ்சமாக செஞ்சுட்டு நம்ம சாப்பிடும் போது சாப்பாடு மட்டும் மறுபடியும் செஞ்சுமானா கூட நல்லாயிருக்கும். கீரை வந்து ரொம்ப தண்ணியாக இல்லாமல் திக்காக இல்லாமல் கரெக்டாக இருக்குது சாப்பிட்றதுக்கு. சேம் டைமில் கரம் கரம் பர்த்தபியும் ரெடி கொறிக்கி ரக்குச்சு. ஏட்டன்னா சுஜிர தோசா குறிப்பனா ரவா தோசா சேட்டை பண்ணி பேட்டர் ரெடி கொறிச்சு பெஸ்ஸி பானியா டைப் ரொய்வா பையன் தோற்கார் ஏட்டா. அம்ம ஏட்ட பொக்கி பாப்பையனா கித்த கொட்ட கப்பையன் சுஜி அவ மெஷர்மெண்ட் சாப் முட்டிக்கிற கோச்சு ஏ பானி பெஸ்ஸி மிக்ஸ் குறிப்பா பையன் தோற்கார் ஹாஃப் அன் அவர் பயில ரெடி குறிப்பா சங்க சங்க தோசா ஹேஜிபா தோசா குறிப்பா டைமில் சபுபட ஹைர ரக்கி பாப்பையன் தோற்கார் ஹைர ரக்கிக்கு டிக்க தெல்ல பொக்கிக்கு சங்க சங்க கொறிப்பாரிபோ மு பியாஜ பொக்கிக்கு தாப்புற தோசா ரவா தோசை கொறிப்பா போய் தோற்கார் பியாஜோ பிள்ளைமனுக்கு சொக்கல காய்ப்பா போய் மனா கொத்துல நம்ம பூவா சைட்டு போய் பியாஜ பொக்கினாந்தி நார்மல் பிளெயின் தோசை பண்றேன். ரவா தோசை வந்து நம்ம வெங்காயம் போட்டுட்டு பண்ணா நல்லா இருக்கும். காலையில பசங்க காலையிலயும் வெங்காயம் சாப்பிட்டா கொஞ்சம் ஸ்மெல் வரும் வாய், அதனால நான் சரி வெங்காயம் போடாம இது கூட மட்டும் சின்ன சின்னதா வெங்காயம் போட்டு மிக்ஸ் பண்ணிருக்கேன். ரவா தோசை வந்து ரொம்ப தண்ணியா முதல்ல மேலேருந்து ஊத்திட்டு வந்தாவே கரெக்டா இருக்கும். ரவா தோசை எம்மித்தி குறிப்பா பையன் தோற்கார் சூப்பர்ஸை எம்மித்தி போக்கிக்கு தாப்புற டிக்க டிக்க ஃபில் குறிப்பா பையன் தோற்கார் பொலோ கிறிஸ்பி ரோஜுந்து அவ டேஸ்ட் பி ரோஜுந்து மூ ஏட்டு நைட் குறிப்பா பிஞ்சா வச்சு ஆ நைட்டு ஏ பை காம்பினேஷன் கொட்ட படியா சட்னி சே சட்னி பி மூ நைட் கொறிக்கி சைட்டை கலிக்கு மூ அப்டேட் கொறிச்சு வீடியோ அப்படின்னு தேக்கிக்கு குட்ட டைம் ட்ரை குறந்து படியா டேஸ்ட் பி வச்சு தோசை சுஜிர ரவா தோசை அப்புறம் சே சட்னி பி மூ கொறிச்சு சைட்டை பி அப்டேட் கொறிச்சு அம்மா ஏ ஸ்டைல் மூ குறிப்பா ரசோ குறிப்பா ஸ்டைல் அப்பனுக்கு பொலோலக்கி பார்த்து லைக் குறந்து கமெண்ட் குறந்து ஷேர் குறந்து அவ அம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் குறந்து என்னோட நான் டெய்லி அப்டேட் பண்ணுற சாப்பாடு வந்து உங்களுக்கு நான் பண்ணுறது ஸ்டைல் பிடிச்சிருந்தா நீங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் என்னோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தோசை வந்து இந்த அளவுக்கு கிறிஸ்பியாக இருந்தால் தான் ரவா தோசை ரொம்ப நல்லாயிருக்கும். ஹாஃப் அன் அவர் தான் டைம் ரெடி பண்ணி அப்போவே பண்ணிடலாம், ரொம்ப டேஸ்டியாக இருந்தது. நான் இன்னைக்கு நைட்டு இந்த தோசையோட மெஷர்மெண்ட் எவ்வளோ இது கூட ஒரு காம்பினேஷன் சட்னியோ நான் அப்டேட் பண்ணுறேன், நீங்கள் பார்த்துட்டு ட்ரை பண்ணுங்கள் நாளைக்கு. தேங்க்யூ ஸோ மச்.